السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு வந்து அல்லாவின் அச்சத்தால் அழுவதன் சிறப்பு. அல்லா வந்து தன்னுடைய திருமறையில் தன்னுடைய அடியார்கள் வந்து தன்னுடைய தான் மேலே இருக்கிற அச்சத்தால் அழுவுறதை பற்றி சொல்லியிருக்கான். அதே மாதிரி வந்து நம்மளுடைய நபிமார்கள் சஹாபாக்கள் அவங்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அல்லா மேலே இறைவன் மேலே கொண்ட அச்சத்தால் அழுதியிருக்காங்கங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி வந்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு குர்ஆன் வசனம் ஓதி காட்டப்பட்டா அதை வந்து செவித்தாழ்த்தி கேட்குறவங்களாகவும் அந்த வசனத்தால் அல்லாஹ் என்ன மறுமையை பற்றி என்ன சொல்லியிருக்கான் அந்த வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கிறத கேட்கும்போதெல்லாம் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதவர்களாக இருந்திருக்காங்க. இங்கே பாருங்க, இப்போ சஹாபாக்கள் ரசூலா நபிமார்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம எப்படி இருந்தோம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்பயாச்சும் யோசிச்சிருக்கோமா? நம்ம அல்லாக்காக என்னைக்காச்சும் அவனுடைய அச்சத்தால் அவன் மேலே வச்சிருக்க பாசத்தால் நம்ம அழுதுருக்கோமா? என்னைக்காச்சும் அப்படி அழுதுருக்கோமா? நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம அழுவுறதெல்லாம் எதுக்காகையா இருக்கும் அப்படின்னா, சினிமா பார்த்துட்டு படங்கள் பார்த்துட்டு சீரியல்ஸ் பார்த்துட்டு அதில் வர்றதை வந்து உணர்ச்சி பூர்வமாக இருக்கும்போது அதை நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களாகவும் தேவையில்லாத விஷயங்களுக்காக வந்து அழுகிறவங்களாகவும் இருந்திருக்கோம். அப்படிப்பட்டவங்களாக தான் நம்ம இருந்திருக்கோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கான், அத்தியாயம் 17 வசனம் 107-109, நபியே இதனை நீங்கள் நம்புங்கள் அல்லது நம்பாதிருங்கள், இதனால் நமக்கு கூடுதல் குறைவு எதுவும் இல்லை. நிச்சயமாக இதற்கு முன்னர் எவர் வேத ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடம் அது ஓதிக்காட்டப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்பவர்களாக முகங்களின் மீது பணிந்து விழுவார். இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகங்கள் குப்புற விழுவார்கள். இன்னும் அவர்களுடைய உள்ளச்சத்தை அதிகப்படுத்தும். இதுல எல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க, எப்போ வசனம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டதோ அப்போ அவங்க வந்து சுஜூது செய்கிறவங்க சஜ்தா செய்கிறவங்களாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுடைய இறையச்சம் வந்து இன்னும் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நமக்கு எப்படி இருந்திருக்கு? என்னைக்காச்சும் நம்ம வந்து குர்ஆன் வசனங்களை வந்து செவித்தாழ்த்தி கேட்டிருக்கோமா? அதை நினச்சி நம்ம வந்து என்ன சொல்கிறது மறுமை பற்றி அல்லாஹ் பேசும்போது நம்ம என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருந்திருக்கோமா? அவன் நமக்கு கொடுத்த அருட்குடைகளை நினச்சி நம்ம என்னைக்காச்சும் அழுதிருக்கோமா? அவனுக்கு நம்ம நன்றி செலுத்திருக்கோமா? அப்படிங்கிறது நம்ம செஞ்சுருக்கோமான்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் அவங்கவங்க யோசிச்சு பார்த்துக்கணும். யாராச்சும் வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் இருக்காங்க குரானை படிப்பாங்க ஆனால் வந்து வெறும் அரபு மொழியில் மட்டும் படிப்பாங்க. ஆனால் தன்னுடைய தாய்மொழியில் படித்து அதோடைய அர்த்தத்தை விளங்கி அதன்படி இருந்திருக்காங்களா? அதில் அல்லா சொல்லியிருக்க விஷயங்களை நினச்சி பயந்து மறுமையை பற்றி பயந்து நம்மளோட வாழ்க்கை ஒரு கேள்வி கணக்கு இருக்குது, அது நாளைக்கு மறுமையில் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை கேட்பானேன்னு நினச்சி அதை பற்றி நம்ம வந்து யோசித்து அழுதுருக்கோமா? என்னைக்காச்சும் அல்லாக்காக கண்ணீர் சிந்திருக்கோமா? நம்ம என்னைக்காச்சும் நம்ம யூஸ்வலாக யூடியூப்லலாம் பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து கிராத் ஓதுறது ரொம்பவே அழகாக இருக்கும், காதுக்கு கேட்கவே அவ்வளோ இனிமையாக இருக்கும். மியூசிக் கூட ஒன்றுமே இல்லை அதுக்கு முன்னாடி, அல்லாஹ்வுடைய அந்த கிராத்துக்கு முன்னாடி மியூசிக் கூட ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி வசனங்கள் அந்த மாதிரி கிராத் ஓதும்போது அவங்க ஓதும்போதே அழுவாங்க. அப்போ நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அவங்க ஏன் அதனால் அழுகுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அரபு மொழி தெரியும், அதோடைய அர்த்தம் தெரியும். அதோடைய அர்த்தம் தெரிஞ்சதுனால அவங்க பயந்து இறைவன் மேலே அச்சம் கொண்டதுனால தான் அவங்க அழுகுறாங்க. நம்ம எப்படி இருந்திருக்கோம் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரசூலா சொல்லியிருக்காங்க, அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாவின் அச்சம் காரணமாக அழுகிற ஒரு மனிதர் கறந்த பால் மடுவுக்குள் மீண்டும் நுழையும் வரை ஒருபோதும் நரகில் நுழைய மாட்டார். அல்லாவின் வழியில் பழுந்த புழுதியும் நரக புகையும் இணைந்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்க்காக அல்லாஹ்வை நினைச்சு பயந்து அழுகிறவங்களுக்கு கண்டிப்பா நரகம் வந்து தடை செய்யப்படுது, சுபஹான் அல்லாஹ். ஆனா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? நம்ம இந்த மாதிரி எப்பயும் இருந்திருக்கோமா? இல்லை. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறிவிப்பாளர் அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், 7 பேருக்கு தன் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் தன் அர்ஷின் நிழலில் அல்லாஹ் நிழல் தருவான். நமக்கு தெரியும் அந்த 7 விஷயங்கள், அதில் ஒரு விஷயம்தான் வந்து கலப்பற்ற நிலையில் அல்லாவை நினைவு கூர்ந்து இதனால் கண்களில் கண்ணீரை சிந்தும் ஒருவர்.
பாருங்க, அல்லாவை நினைச்சு அல்லாவுக்காக அவன் மேல ஒரு அச்சம் கொண்டு நம்ம வந்து கண்ணீர் சிந்தணும் அப்படின்னா நிழலே இல்லாத ஒரு மறுமையில அல்ல நமக்கு வந்து அர்ஷோட நிழலை தரேன்னு சொல்றான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லா, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு நிழலை பெறுறவங்களா இருக்கோமா? நம்ம அந்த மாதிரி இருக்கோமா? நம்மளுடைய கண்ணீர் வந்து அதுக்காக அல்லாவுக்காக நம்ம சிந்திருக்கோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னைக்காச்சும் நம்ம வந்து அல்லாஹ் நம்ம மேலே வச்சிருக்கிற பாசத்தாலையும் அவன் நமக்கு கொடுத்த இந்த நேர் வழியை நினைச்சும் அவன் நமக்கு எப்பயுமே பாதுகாவலனா இருக்கானே அதை நினைச்சும் மறுமையை நினைச்சும் என்னைக்காச்சும் நம்ம அல்லாஹ்க்காக அழுதுருக்கோமா? எத்தனையோ பேருக்கு இங்க மார்க்கம் கிடைக்காம இருக்கு, ஆனா நமக்கு அல்லாஹ் வந்து நேர் வழியை கொடுத்துருக்கான். அதை நினைச்சு நம்ம என்னைக்காச்சும் அல்லாஹ்க்காக அவன் கொடுத்த அந்த அருட்கொடைக்காக நம்ம வந்து அழுது அவனுக்கு நன்றி செலுத்திருக்கோமா? கிடையாது. நம்ம இந்த விஷயத்த ரொம்பவே யோசிக்கணும். பாருங்க, நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் வந்து ஒருத்தனுக்கு நிழல் கிடைக்குது அப்படின்னா அவனை நினைச்சு உருகி அழுகுற அந்த கண்கள் அந்த மனுஷருக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். இது எவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம். இந்த விஷயத்த நம்ம செஞ்சா நமக்கு மறுமையில நிழல் கிடைக்கும். அது அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அர்ஷுடைய நிழல் கிடைச்சா கண்டிப்பா நம்ம தான் வெற்றியாளர்கள்ன்றது இது கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வில் எப்பயுமே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவங்களாகவும் அவனுடைய அருட்கொடைகளை எண்ணி அழுதவர்களாகவும் அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் இருந்து நாளை மறுமை நாளில் அர்ஷி நிழலை பெற்றவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. Oh, 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 oh.